வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வர விநாயகர் சதுர்த்திக்கு முக்கியமான நைவேத்தியமான கொழுக்கட்டைக்கு கடையில் வாங்கின அரிசி மாவில் மூணு டைப்பில் மேல் மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல் டைப் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு கடையில் வாங்கின அரிசி மாவு. இந்த அரிசி மாவை வறுக்கலாம் வேண்டாம், நீங்கள் கடையிலேருந்து வாங்கினதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், சளிச்சு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கப்பு அரிசி மாவு அப்படின்னா 1 to 1.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அரிசியினுடைய நேச்சரை பொறுத்து தண்ணி மாறுபடும். ஸோ நான் வந்து எவ்வளவு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 கப்பு வந்து தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 2 teaspoon அளவுக்கு நல்லெண்ணெய், மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நீங்கள் வந்து ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணாலும் மேல் மாவு கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் சப்புன்னு இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த தண்ணியை வந்து வாணலியில் விட்டுருவோம். நல்லா அடி கனமான வாணலியை எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது ஹிண்டாலியம் வாணலி. இது வாங்கினது எங்கன்னு கேட்பீங்க, ஒவ்வொரு ட்ரிப்பும் இது யூஸ் பண்ணும்போது நீங்கள் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. இது திருச்சி மங்களன் மங்களில் 17 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. ரேட்டு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா 180 or 200 சரியாக ஞாபகம் இல்லை. என் கல்யாணத்தும் போது எங்கள் அம்மா அப்பா வாங்கி கொடுத்தது எனக்கு. ஸோ இதில் வந்து இப்போ என்ன பண்ணிவிடுவோம், இது வந்து கொதிக்க விட்டுடலாம். இது கூடயே நம்ம என்ன சேர்த்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு சேர்த்துடலாம், நல்லெண்ணெயும் சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் அந்த மேல் மாவு நல்லாயிருக்கும். ஸோ அதை கொதிக்கும் போது பார்ப்போம். ஸோ இப்போ வந்து கொதி வந்துருச்சு, நான் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ அந்த மாவை வந்து தூவிடலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கலருங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது, நீங்கள் நல்லா கலரை கலரை தானே கட்டிலாம் சரியாக போயிடும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி வந்து அரிசி மாவு எந்த அரிசியில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து நமக்கு தண்ணீரோடைய அளவு கிட்டத்தட்ட 1/2 pint வரைக்கும் மாறுபடும். ஸோ இப்போ வந்து அந்த அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாவு டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவு வந்து தண்ணியை உறிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்தில் வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து கொதிக்க வச்சு வச்சுக்கணும். இப்போ கொதிக்க வச்சு வச்சுருக்கும் போது லைட்டாக இதுலேருந்து ஒரே ஒரு கரண்டி எடுத்து தபதபான்னு நம்ம ஊற்றிட வேண்டாம், ஒரு கரண்டி மட்டும் ஊற்றுவோம். ஊற்றிட்டு இதை வந்து திருப்பி கலரி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஓகே, அப்போ இதை வந்து இன்னும் அப்படியே நம்ம வந்து வேக விட்டுறலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து இதில் தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா அடுத்து இப்படி கொதிக்கிற தண்ணி ஒரு கரண்டி விட்டுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து கடையில் வாங்குகிற மாவில் அது என்ன அரிசின்னு நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து இப்படி செய்யும் பொழுது ட்ரையல் அண்ட் எரரில் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ இதுதான் மெத்தட். அப்போ உங்களுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா கெட்டியாகிற அளவுக்கு ஃபுல் டோட்டலாக அந்த மாவு வந்து நிறம் மாதிரி வேகிற அளவுக்கு நம்ம வந்து இதை கலரிக்கலாம். எடுத்த உடனேயே நம்ம வந்து பச்சை தண்ணியோ இல்லை மலமலன்னு முண்டு முண்டு ஊற்றணும் அப்படின்னா அந்த தண்ணியினுடைய அளவு ஜாஸ்தியாகிடும், மாவு குழகுழன்னு போயிடும். ஸோ இதை இன்னும் வந்து ஒரு 3 நிமிஷம் அந்த மாவை கலரலாம். மாவு வந்து பந்து மாதிரி திரண்டு வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கையில் மாவு வந்து ஒட்டாது. ஆக்சுவலி கடையில் வாங்குகிற மாவு பிளெயின் அரிசி மாவு தான். இது நான் குழக்கட்டை ப்ரிப்பரேஷன் மாவோ இடியாப்ப மாவோ வாங்கலை, நார்மலாக பச்சரிசி மாவு அப்படின்னு கேட்டு வாங்கின மாவு. இப்போ இதை என்ன பண்ணிடுவோம், ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சிடலாம். மாவு ஆறினதுக்கு அப்புறமா நல்லா நீங்கள் பிசைஞ்சு இப்படி என்ன தான் நீங்கள் வந்து கலரி இருந்தாலும் நல்லா அப்படியே அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இது எப்போ வேணாலும் நீங்கள் வந்து சொப்பு பண்ணிக்கலாம் அதில். ஸோ சூடாக இருக்கும்போது தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் வந்து நைவேத்தியத்துக்கு கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங் கூட கண்டினியூஸாக பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி முதல் மெத்தடில் நான் இப்போ வந்து உங்களுக்கு மேல் மாவு எப்படி பண்ணுறது அப்படின்னு முடிச்சாச்சு. இப்போ அடுத்த மெத்தடை பார்க்கலாம். இப்போ அடுத்த மெத்தடில் கிட்டத்தட்ட 1 cup அளவுக்கு அதே அரிசி மாவு சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 teaspoon அளவுக்கு நல்லெண்ணெய், மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதுலேயும் வந்து கிட்டத்தட்ட 1.5 pint, 1 cup அரிசி மாவுக்கு 1.5 cup இல்லைன்னா 1.5 cup. நம்ம அந்த செய்ய செய்ய தான் நமக்கு தெரியும் அந்த அரிசி மாவு எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ 1.5 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த தண்ணியை வந்து அப்படியே அரிசி மாவில் விட்டு அப்படியே கலந்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கடை மாவில் விரிசல் இல்லா கொழக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 years பேக்கே நம்ம வந்து ஆர்த்தி கஃபேல வந்து வீடியோ இருக்கும், அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் டீட்டெயில்டாக நான் பூர்ணம் செஞ்சு அதுக்கப்புறம் கொழக்கட்டையுமே செஞ்சு காமிச்சிருப்பேன். அதில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். புதுசாக ஃப்ரெஷர்ஸ் வந்து அந்த வீடியோஸை தேடுறது கஷ்டம், அதனால தான் வந்து நான் புதுசாகவே இந்த ட்ரிப்பு நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதில் என்ன செஞ்சிடலாம், லைட்டாக அப்படியே ஒரு கரண்டியை வச்சு கலக்கிடுவோம். இது வந்து எப்போதுமே அரிசி மாவு தண்ணியில் கலக்கும்போது கட்டியெல்லாம் தட்டவே தட்டாது, அதனால் பிரச்சனையே கிடையாது. ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு அப்படியே கலக்கிடலாம். அதை
இப்போ நான் எடுத்திருந்தேன் அந்த மாவு 1/4 பங்கு தண்ணி இப்போ விட்டாச்சுன்னா நல்லா திக்காக அந்த மாதிரி சூப்பராக கலக்கியாச்சு. அதில் உப்பு, எடுத்திருந்த 2 டீஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையுமே விட்டாச்சு. நல்லெண்ணெயே யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், வாணலியில் விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் அடுப்பை பற்ற வச்சு நம்ம கிளற ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இடையில வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கிறது தெரியும். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கலரணும். ஆக்சுவலாக இந்த மெத்தடில் வர மாவு வந்து நல்லா இழுத்து கொடுக்கும், உங்களுக்கு கையில் சொப்பு பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டைப் மாவு கலரும் பொழுது நம்ம கையால் சொப்பு பண்ணால் நல்லா பெருசு பெருசாக அவ்வளோ அழகாக வரும், கிண்ணம் கிண்ணமாக. ஸோ நல்லா அப்படியே கலரிட்டே இருக்கும். சிம்மிலே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து கீழே இருக்க மாவு வந்து வெந்துடும், மேலே அப்படியே வந்து தண்ணியாக இருக்கும். ஸோ மாவு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உருண்டு வந்துருச்சு, திரண்டு அப்படியே ஒன்றோட ஒன்று சேர்ந்து வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த மெத்தடில் மாவு கலரும் பொழுது உங்களுக்கு இந்த பதம் வரதுக்கு ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, எடுத்து ஒரு ஈர துணியில் போட்டு வச்சுருவோம். உங்களுக்கு வந்து ஒயிட் நல்ல சுத்தமான காட்டன் கிளாத்து உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் ஈவன் இட்லி துணியில் கூட நீங்கள் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஈரப்படுத்திக்கோங்க இட்லி துணியை, இதை வந்து அப்படியே எடுத்துடலாம். இதில் போட்டு கொஞ்சம் ஆறட்டும், நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் தான் மாவை பிசைய முடியும், அதனால் கொஞ்சம் ஆறட்டும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் க்ளோஸ் பண்ணி இந்த வெளியில் பாத்திரத்தையும் தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் வந்து அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா மாவு வந்து காயாது. ஸோ இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ மாவு கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. ஸோ இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணி நல்லா எண்ணெயில் வந்து கையை கொஞ்சம் தொட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் நல்ல மாவை வந்து அழுத்தி பிசையலாம். ஸோ மாவு பிசைய பிசைய உங்களுக்கு சாஃப்டாகவும் சொப்பு பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இப்போ அடுத்த மெத்தட்ஸ் வந்து எப்படி மாவு நம்ம ஈஸியாக கிளறலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கடைசி மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு மாவு, 1 கப் அளவுக்கு மாவு நான் பேசினில் கொட்டி வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி, 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ அது என்ன செஞ்சுருவோம், இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிக்கணும் அது. அந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் தான் இந்த தண்ணியை எடுத்து நம்ம மாவில் ஊற்றும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் உப்பு போட்ட தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொதிச்ச தண்ணியை அப்படியே நம்ம என்ன பண்ணிவிடுவோம், மாவில் விட்டுருவோம். கொஞ்சம் கூட நீங்கள் அந்த கொதி நிலையிலேருந்து மாறிடக்கூடாது. தண்ணி மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கொழுக்கட்டை மாவு வந்து டேஸ்டியாக இருக்காது. ஸோ அதனால் தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்பூனாலேயோ ஒரு கரண்டியாலேயோ மாவு வந்து நல்லா கலக்கி விட்ருங்க. மறந்து போய் கூட கையை வச்சிடாதீங்க, ஏன்னா கொதிக்கிற தண்ணியை விட்டுருக்கோம். ஸோ இதை வந்து என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஓரளவுக்கு அப்படியே கலக்கி விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இதை மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க விட்டு கை பொறுக்கிற சூடு வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷமே விட்டுட்டேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக பார்க்கறதுக்கு மாவு அங்கங்கே ஒயிட்டாக தெரிஞ்சாலும் இப்போ என்ன பண்ணிவிடுங்க, நல்லா வச்சு அழுத்தமாக பிசைஞ்சிருங்க. அழுத்தி பிசைஞ்சோம் அப்படின்னா எல்லா சைடும் இருக்கக்கூடிய மாவும் வந்து தண்ணியோட சேர்ந்து ஆக்சுவலாக எல்லாமே வெந்திருக்கும். நல்லா அழுத்தமாக பிசைஞ்சு எப்பையும் போல் நம்ம வந்து நீங்கள் வந்து இடியாப்பமோ கொழுக்கட்டையோ எது வேணாலும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ அருமையான கொழுக்கட்டை மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு 3 டைப்பாக வந்து நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் இந்த மாவையும் சொப்பாக பண்ணி பயன்படுத்திக்கலாம். அடுத்த வீடியோவில், அடுத்த நம்ம ஆர்த்தி கஃபே வீடியோவில் சொப்பு, அந்த கொழக்கட்டையினுடைய மேல் மாவுக்கான சொப்பை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.